நாகர்கோயிலில் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் காசி வயது இருபத்தாறு சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் பிஏ படித்துள்ளார் படித்து முடித்ததுமே நாகர்கோயிலுக்கு காசி வந்துவிட்டார் அப்பா நடத்தும் கோழிக்கடையை காசி கவனித்தும் வந்துள்ளார் ஆனால் இவர் படிக்கும்போதிலிருந்தே பெண்களிடம் நெருங்கி பழகி உள்ளார் அந்த சமயங்களில் நெருக்கமாக இருக்கும் போட்டோஸ் வீடியோக்களையும் திருட்டுத்தனமாக எடுத்து வைத்துக்கொண்டு நாளடைவில் பணம் கேட்டு அந்த பெண்களை மிரட்டியும் வந்துள்ளார் இதில் ஏராளமான பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல் முறையாக சென்னையை சேர்ந்த பெண் டாக்டர் தான் காசி குறித்து கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பிக்கு புகார் செய்வதுதான் விஷயமே வெளியே வந்தது சாயங்காலம் கடை முடிந்த பிறகு சோசியல் மீடியாவில் மூழ்கி விடுவாராம் ஜிம் பாடி போட்டோக்களை நிறைய பதிவிட்டு வந்துள்ளார் பெண்ணியம் குறித்த கருத்துகளையும் ஃபேஸ்புக்கில் பதிவிடுவார் இந்த கருத்துக்களை பார்த்து பல பெண்கள் காசியிடம் விழுந்து விட்டனர் அவர்களின் செல்போன் நம்பரை வாங்கி தனியாக அழைத்து பேசி நெருக்கம் காட்டி அந்த வீடியோவையும் எடுத்து வைத்துக் கொண்டு பணம் பறித்து வந்துள்ளார் இதையடுத்து கணேசபுரத்தில் உள்ள காசியின் வீட்டில் அவரது செல்போன்கள் லேப்டாப் இரண்டு டிஸ்க் ஏழு ஏடிஎம் கார்டுகளை பறிமுதலும் செய்தனர் அதில் நூறு பெண்களின் வீடியோக்கள் இருந்ததைக் கண்டு போலீசாரும் அதிர்ந்தனர் இந்த விஷயத்தில் காசிக்கு நான்கு நண்பர்களும் உதவி செய்துள்ளனர் அவர்களையும் போலீசார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட நண்பர்களின் டிஸ்குகளையும் ஆராய்ந்து வருகிறார்கள் அப்போதுதான் காசிக்கு சில அரசியல் பிரமுகர்களிடம் நெருக்கம் ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்தது காசியால் ஏமாந்த பெண்கள் தைரியமாக போராளிக்கலாம் என்றும் அவரது ரகசியம் காக்கப்படும் எனவும் மாவட்ட காவல்துறை அறிவிக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவாக புகார் தந்து கொண்டுள்ளனர் இதையடுத்து இருபத்தைந்து மதிக்கத்தக்க பெண் இன்ஜினியர் ஒருவரும் புகார் தந்துள்ளார் இப்போது இன்னொரு பெண்ணும் புகார் அளித்துள்ளார் இந்த பெண்ணையும் காசி ஏமாற்றியும் உள்ளார் பிறகு தன்னுடைய அம்மாவுக்கு புற்றுநோய் பணம் மருந்து வாங்க வேண்டும் என்று கேட்டு லட்சக்கணக்கிலும் ஏமாற்றியும் உள்ளார் தற்போது காசியை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும் முயற்சிகள் நடந்து வருகின்றன இதில் இன்னொரு மோசடியும் வெளிவந்துள்ளது பெண்களை ஏமாற்றிய காசி நான்கு அடுக்கு கொண்ட வீட்டை கட்டியுள்ளார் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த இடத்தில் தரைத்தளம் முதல் தளம் மட்டுமே கட்டிக்கொள்ளலாம் என அனுமதி தரப்பட்டிருந்தது ஆனால் காசியோ வீட்டின் மின் முன்பகுதியை ஆக்கிரமித்து தரைத்தளம் முதல் மாடி இரண்டாவது மூன்றாவது நான்காவது மாடி வரை கட்டியுள்ளார் இப்போது இதை இடிக்க நாகர்கோவில் மாநகராட்சி முடிவு செய்து அதற்கான நோட்டீஸையும் காசியின் வீட்டில் ஒட்டியுள்ளது ஐந்து ஆண்டுகளாகவே இவர் பெண்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளார் ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் மாணவிகள் வேலை செய்வோர் என யாரையுமே விட்டு வைக்கவில்லை குறிப்பாக பணக்கார வீட்டு பெண்களுக்கு வலை விரித்துள்ளார் இதில் ஒரு நடிகர் மகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் யார் யாரை ஏமாற்றினார் ஆபாச விடயங்கள் அத்தனையுமே லேப்டாப்பில் தான் காசி வைத்துள்ளார் அந்த லேப்டாப்பை தன்னுடைய கோழி தான் மறைத்து வைத்துள்ளார் அதனை போலீசார் தற்போது பறிமுதலும் செய்துள்ளனர் மூன்று இலக்கம் கொண்ட பாஸ்வேர்ட் அதற்கு உள்ளதாம் அதை கண்டுபிடித்து லேப்டாப்பை திறக்கும் முயற்சி நடந்து வருகிறது அந்த லேப்டாப்பை திறந்தால்தான் காசியின் மொத்த வண்டவளமும் தெரிய வருமாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க